பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய பேசு தமிழா பேசுக்குழு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்துகிட்டு இருக்கோம். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க இருக்காங்க, இப்பொழுது இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கு, மோடி அவர்கள் குறித்து மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி மக்கள் பார்க்குறாங்க, இப்படி நிறைய கேள்விகளை முன் வச்சு நம்ம ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தேனிக்கு நம்ம பயணம் செய்திருந்தோம். தேனின்றது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பாராளுமன்ற தொகுதி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டம். ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓபிஆர் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். தேனி மாவட்டத்துக்குள்ள ஏடிஎம்கே உடைய பலம் என்னவாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம முற்பட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே இப்பொழுது ஒரு பிளவு வந்து சந்திச்சிருக்கு. டிடிவி அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காரு, எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. எடப்பாடி அவர்கள்கிட்ட கட்சி இருந்தாலுமே ஒரு சின்ன பிளவு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓபிஎஸ் அவர்களுடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுனால அந்த மாவட்டத்துக்குள்ள ஏடிஎம்கே உடைய பலம் என்னவாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்பட்டோம். அதன் அடிப்படையில் அதையும் முன்வைத்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம். தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து வருது. சோழவந்தான், உசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து வருது. 2 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக பக்கமும், 4 சட்டமன்ற தொகுதிகள் திமுக பக்கமும் இருக்கு. நிறைய மக்கள் வந்து கேமரா முன்னாடி வந்து தங்களுடைய பதில்களை கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் கேமரா முன்னாடி வர தயக்கப்பட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த வீடியோவானது உருவாக்கப்பட்டிருக்கு. வீடியோ பாருங்க. தேனி தொகுதியினுடைய எம்பி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம இவர் மு க ஸ்டாலின், ரவீந்திரநாத் தாகூர். தெரியல சார். தொகுதி எம்பி ரவிக்குமார். எம்பி தெரியாது. ஓபிஎஸ் பையன். ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் மையன் பன்னீர்செல்வம் மையன். ஓபிஎஸ் பையன். ஓபிஎஸ் பையன். ஓபிஎஸ் பையன். ஓபிஎஸ் ஓட சன்ன. தொகுதி எம்பி ஓபிஎஸ் மையன். தெரியாது. யாருக்கு தெரியல? முன்னாள் முதல்வர் அவருடைய பையன் ரவீந்திரநாத். அவர் செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு ரொம்ப சுமாரா இருக்கு. கடைசியா பார்த்து 2 வருஷம் ஆகும். தொகுதி பக்கம் வர்றதில்ல. செயல்பாடே கிடையாது. ஒரு இதே இல்ல. அவர் ஆனது இல்லை, நாங்க பார்த்ததே இல்லையா. அவர் செயல்பாடுங்கிறத வந்து நாங்க பார்த்ததே இல்லை. அவர் தொகுதியில அவருக்கு வந்து மத்திய அரசோட நிதி வந்து நிறைய இருக்கு. அதை எப்படி பேசி வாங்குறதுன்னு அவருக்கு சரியா தெரியல. நோ யூஸ் சொல்ற மேல ஒண்ணும் இல்ல. அவரோட செயல்பாடு என்ன? ஒண்ணுமே இல்ல. எதுவும் பண்ணமே தெரியல. இந்த தொகுதியில எம்பியோட செயல்பாட்டுக்கு 100 மார்க் போடுவீங்க? 20 போடுவேன். அவருக்கெல்லாம் 0 தான். அவருக்கு 90% போட்டு போகலாம். 10% போடுவேன். ஓபிஆருக்கு வந்து ஒரு 50% போடும். 20% போட முடியும். ஒரு 35 மார்க் போடலாம். 70% போடலாம். ஒரு 60 போடலாம். அவருக்கு 0 தான் போடணும். 40
இருந்து 50 போடலாம். ஒரு 75 மார்க் போடலாம் சார். 100 எல்லாம் வந்து நீங்க 100 எல்லாம் கொள்ளாம வாதிங்க. 0 மார்க் தான் போடுவோம். ஓபேருக்கு 100% மதிப்பு என்ன? 30 மார்க் போடுங்க நான். அவ்வளவுதான். ஜஸ்ட் பாஸ் 35, செயல்பாடு 120%. அவர் செயல்பாடு எல்லாம் சொல்ற முடியாது. அது இல்ல, 0 மார்க் தான். 100 ஒரு 60 போடலாம். 100 100 போடலாம். 30 இல்ல 35 தான். 90% வரை போடலாம். ஒரு 50% போடலாம். ஒரு 50 போடலாம். ஒரு 40. ஏழை மக்களுக்கு தான் இருக்கிறதுல பணக்காரங்க தான் வெயிட் பண்ணி தான் ஏறி போறாங்க. ஒரு பாட்டியமா வருது பாவம், அந்த ஃப்ரீ பஸ்ல ஏறதுக்கு ஓடுறாங்க, கண்டக்டர் நிப்பாட்டவே மாட்டேன்றாங்க. ஃப்ரீயா இருந்தா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, டிக்கெட் வாங்கினா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வேலை இல்ல, ஒரு இது இல்ல, எல்லா விலைவாசியுமே கூடிக்கிருச்சு. ஸ்டாலின் ஆச்சு, பெண்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்குது. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ் மாசம் ஆயிடுச்சுன்னா 1000 கொடுக்கறது எவ்வளவோ உரிமை தொகை கொஞ்சம் கோபமா டென்ஷனா பேசுறாங்க. ஏன்னா இலவசமா போறாங்கல்ல பொம்பளை எல்லாம், அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இளக்கரமா தானே இருக்கும். பாஸ் பாஸ் எல்லாம் பாஸ் எல்லாம் இல்ல.
மேல மத்தியில யார் வந்தா நல்லா இருக்கும்? அதான் நம்ம மோடி என்னதான் இருக்கா மோடிக்கு தானே வாய்ப்பு. சென்ட்ரல் யாருன்னா மோடி வருவாரு, வேற செய்வாரு. நமக்கு வந்து மோடி தான், காங்கிரஸ் தான் வரும். அடுத்து மோடி தான் வருவார். மோடி தான் தலைமைக்கு சரியான ஆள் அவருது. இப்போதைக்கு ரெண்டு பேர் வந்தாலுமே நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ் வந்தாத்தான் அவங்களுக்கு பாரம்பரியமான மக்களை மதிப்பாங்க. மோடியோட ஆட்சி காலத்துல விலைவாசி உயர்வு கரண்டை விட வேகமா ஏறிக்கிட்டே இருக்கு. பெட்ரோலு டீசலு அத்தியாவசியமான அரிசி பருப்பு எல்லா விலையும் கூட்டிகிட்டே இருக்கு. அது நினைக்கிறீங்களா? அது இல்ல, மோடி மட்டும்தான். மோடி மட்டும்தாங்க. மோடி வந்தா நல்லா இருக்கும். மோடி தான் வருவார். பிஜேபி தான் மோடி. மோடி தான் வருவார். மோடி தான் மோடி தான் வருவாரு. மோடி வந்தா பல பல நல்ல திட்டங்கள் வரும். அதனால மோடி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். முதலாளி வர்க்க ஆட்சிக்காக பாராளுமன்ற சமூக அமைப்புற 75 வருடங்களுக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. யாருக்கு இருக்கணும்? உழைக்கும் மக்களுக்கு துளி அளவு கூட கிடையாது ஆட்சி. எப்படி நரேந்திர மோடியை சொல்கிறோமோ அதே பிரதவளிப்பு தான் திமுக. திமுக மாநிலத்தினுடைய பிராந்திய முதலாளியுடைய கட்சி. மோடியை தவிர மற்ற யார் வந்தாலும் ஏற்றுக்கிடுவான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மோடி வந்தாலே மோடி பார்த்தாச்சு. ராகுல் வந்தால் நல்லா இருக்கும். ராகுல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிஜேபிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு மோடி வந்து நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காரு, ஓரளவுக்கு நல்லா செய்கிறாரு. பொதுமக்களுக்கு பிடிச்சமான விஷயங்களில் நிறைய ஈடுபாடாக இருக்கார். பிஜேபி தான், பிஜேபி தான் வரணும். கரெக்டாக நல்லா செஞ்சுருக்காருல்ல. மோடி தான் வரணும். மோடி தான் வரணும். ஏன் மோடி வரணும்? மோடி இருந்தா தான் இந்தியா நல்லா இருக்கும். ரெண்டு தடவை அவரே வந்திருக்காரு. நிரந்தரமா அவரே வந்தா தான் நல்லா இருக்கும். திரும்ப மோடி வரணுமா? மோடி தான் வரணும். மோடி தான் கிமு நிறைய கொடுத்துருக்காரு. நீங்க ஜல்ஜி வந்துட்டோம்னு சொல்லலாம், இல்ல ஹெல்த்துக்கு ஆப்ரேஷன். உங்க அம்மாவுக்கு பார்த்தாங்களா? மோடி திட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு உடனே பார்த்தாங்க. 5 லட்சம் ரூபா கூடியது காப்பீடு நிறையா நமக்கு தெரிஞ்சு. இவருக்கு வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு கேஸு வந்து மோடி ஸ்கீம் தான். எல்லாமே அவங்க வீட்டில் நெருக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி ஸ்கீம் தான். லாக்டவுன் டைத்தில் கூட அவ்வளோ ஸ்கிலண்டர்லாம் ஃப்ரீயாக தான் வந்துச்சு. இப்போ நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் சிறப்பாக எந்த அரசியல் கட்சி தலைவர் செயல்படுறாரு? சிறப்பாக அண்ணாமலை. அவர் தான் மக்களை சந்திக்கிறார். கேட்குற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்கிறாரு. வேறு யார்கிட்ட பதில் இல்லை. திருமாவளவனை சொல்லலாம். அப்போ அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு இளைஞர், நல்ல துடிப்பாக தான் இருக்காப்புல. அண்ணாமலை இப்போதைக்குள்ள ரீசெண்டாக வந்து அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து கிளாரிட்டியாக இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை சாதி நல்லா தான் இருக்காரு. நோபடி சீமான் இப்போ வந்துட்டு இருக்காப்புல. சீமான் தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாரு. நம்பர் ஒன் அண்ணாமலை, அதுக்கடுத்து சீமா. எடப்பாடியா இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. சீமான சொல்லலாம். தமிழ்நாடு சிறப்பா செய்வது ஸ்டாலின். அண்ணாமலை இந்த போய் அண்ணாமலை தான் சொல்லலாம். அண்ணாமலை வந்தா மக்களுக்கு கரெக்டா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி தான் அதாவது துணிச்சலா நம்ம எதை வேணா நம்ம இது பண்ணணும், சாதிப்போம். பொதுமக்களுக்கு நல்லதே செய்ய நல்லதே இது பண்ணணும். சீமான பொறுத்த வரைக்கும் நல்லா பண்றாருன்னு தோணுது. ஸ்டாலின் வந்தா ஓகே தான். இதுல வந்து எதுவுமே சரியில்லை. நாங்களாம் இன்னும் அடிமை பழப்பு பழச்சுக்கிட்டு இருக்கணும். 100 ரூபா வாடகை கொடுத்து பழச்சுக்கிட்டு இருக்கோம். சிறப்பா செயல்படுறது ஸ்டாலின் தான் சிறப்பா செயல்படுறது. சீமான தான் நல்லா பண்ணாங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும். அண்ணாமலை தான் துடிப்பானவர், இளைஞர், படித்தவர், மக்களோட எளிமையை பழகக்கூடியவர், மத்திய அரசிட்ட போய் வாதாடி உரிமைகளை கேட்டு வாங்கி தரக்கூடியவர். அண்ணாமலை அவர் வந்த பொழுது கட்சி வளர்ந்துருக்கு. அண்ணாமலை அண்ணாமலை செயல்படுறாரு. அண்ணாமலை ஏன் அண்ணாமலை சொல்றீங்க? அண்ணாமலை நல்லா இப்போ போதும் ரீசன்ல அவர் நல்லா செயல்படுறாரு, நல்லா இருக்காரு. தேனிக்குள்ள வந்து எடப்பாடி செல்வாக்கு இருக்கா, ஓபிஎஸ் செல்வா இருக்கா, டிடிவிக்கு செல்வாக்கு இருக்கானா? சிக்கலான கேள்வி அது. டிடிவிக்கு மரியாதை இருக்கு. ஆமா, ஓபிஎஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஓபிஎஸ் அடுத்து டிடிவி, இபிஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் டிடிவி. ஓபிஎஸ்க்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ரெண்டு யாராச்சும் ஒரு ஆளுக்கு இருக்கலாம். தேனின்னு எடுத்துட்டா டிடிவிக்கு ஜாஸ்தி. டிடிவிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து ஓரளவுக்கு இருக்கு 50%. அதுக்கப்புறம் தான் மற்றதை சொல்லலாம். இபிஎஸ்க்கு தான் செல்வாக்கு அதிகம். எடப்பாடி டிக்கு தான் அதிகமாக இருக்கு. இபிஎஸ் எடப்பாடி தான் இல்லை, ஓபிஎஸ் அண்ணனுக்கு தான் இருக்கு இந்த ஏரியாவில். கட்சியை ரீதியை பொறுத்தளவு வந்து எடப்பாடிக்கு அதிகமாக இருக்கலாம். மக்கள் செல்வாக்கு வந்து ஓபிஎஸ்க்கு தான் அதிகம். தேனிக்குள்ள ஓபிஎஸ்க்கு தான் செல்வாக்கு. நம்ம எடப்பாடிக்கு செல்வாக்கு இபிஎஸ் தான். ஓபிஎஸ்க்கு தான் செல்வாக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு ஓபிஎஸ் தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு
ரெட்டலர் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ரெட்டலர் ஓபிஎஸ் இருந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க, இபிஎஸ் ரெட்டலர் இருந்தால் இபிஎஸ் ஓட்டுவாங்க. வந்து ஓபிஎஸ் அவருக்கு வந்து இருக்கா என்னன்னு தெரியல, இபிஎஸ்ஸும் ஒன்றும் தெரியல. டிடி தினகரன் வந்திருக்காருன்னா மக்கள் மத்தியில் பேச்சை பார்க்குற போது வந்து அவர் கூட்டு போகலாம்ன்றது நிறைய பேர் பேசிக்கிறதே கேட்டிருக்கேன். டிடிவிக்கு சான்ஸ் யூபிஎஸ்க்கு அந்த ஏரியாவில் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து கேடிஎம்கேயோட வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேலே இருக்கிறது யூபிஎஸ் கொஞ்சம் மேலே இருப்பார்னு நினைக்கிறேன். டிடிவிக்கு தான் டிடிவி தான். ஆமாம், ஏன் ஓபிஎஸ் அட்டர் பிளாக் இல்லை டிடிவி பேர் இருக்குது. ஏன்னா அவர் முன்னாடி எம்பிஆர் அப்படியும் சரி நல்லா செஞ்சார், அந்த பேர் இன்னும் இருக்குது. செயல்பாடு சரியில்லாதனால இந்த வட்டம் பிஜேபி ஓட்டு போடணுங்கிற முடிவுல இருக்கேன். எங்க ஓட்டலாம் கண்டிப்பா டிஎம்கேக்கு கிடையாது. இந்த ரெட்டல கட்சி வந்தா தான் எங்களால உண்மையில பிளாட்ஃபார்த்தில் உட்காந்துருக்கோம். அவங்க வந்தால் தான் நாங்களும் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். நாங்கள் டிஎம்கே தான், பிஜேபி அகைன்ஸ் நம்ம. இந்த தடவை யாரும் எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணி நல்ல மனுஷன் யாராவது சுயேச்சனா கூட அவங்க கூட போடணும், ஓட்டை வேஸ்ட் ஆகிடாமல். எங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா யார் ஆட்சி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து போட்டுடலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஆதரவு மோடி நினைத்தே அந்த இடம் காங்கிரஸ் தான் இருக்கும். எப்பவுமே நம்ம ஆதரவு தான் விஷயம் பண்ணுவோம். எங்கள் ஆதரவு பக்காவாக டிஎம்கே தான், பிஜேபி அண்ணாமலை தான். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.